ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருகக் கடவுளின் வாகனமாக இருக்கும் மயிலுடைய இறகை வீட்டில் வைத்து வழிபடுவதால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் என்பது நியதி. மயிலிறகை வைத்து வழிபடுவது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு இணையானதாகும். சனி பிரதோஷத்தை நீக்கும் தன்மை மயிலிறகு உண்டு என்பார்கள். மூன்று மயிலிறகை எடுத்து கருப்பு நிற கயிறு கொண்டு கட்டி பின் ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நீரில் கொட்டைப்பாக்கு ஒன்று அல்லது இரண்டு போட்டுக்கொள்ளுங்கள். பாக்கு ஊறிய பின் அந்த தண்ணீரை மயிலிறகின் மீது தெளித்து ஓம் சனீஸ்வராய நமக என்கிற மந்திரத்தை 21 முறை உச்சரித்து தொடர்ந்து தினமும் செய்து வர சனிதோஷ ஜாதகக்காரர்களுக்கு விமோசனம் பெறுவார்கள். மயிலிறகு வாசுதோஷத்தை போக்கக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. 8 மயில் தோகைகளை எடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி பின் வெள்ளை நூல் வைத்து கட்டி கொள்ளுங்கள். 8 மயில் இறகும் 8 திசைகளில் இருக்கும் வாஸ்துதோஷத்தை நீக்கிவிடும் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு முறை நீங்கள் பூஜை செய்யும் பொழுதும் மயில் இறகிற்கு தீபாராதனை காண்பித்து ஓம் சோமாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டின் வாஸ்துதோஷங்கள் நீங்கிவிடும் என சாஸ்திர பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பீரோவில் பணம் இருக்கும் இடத்தில் செல்வங்கள் பல மடங்கு பெருக மயில் இறகு ஒன்றை பீரோவில் பணம் இருக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். மயிலிறகுக்கு நெகட்டிவ் ஆற்றலை அளித்து பாசிட்டிவ் ஆற்றலை அதிகரிக்கும் சக்தி உள்ளது என்று கூறப்படுகிறது. எனவே பலம் பல வழியில் பெருகும் என்றும் செலவுகள் குறையும் என்றும் கூறப்படுகிறது. திருஷ்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வீட்டின் தலைவாசல் பகுதிக்கு மேல் மயிலிறகை ஒட்டி வையுங்கள். வீட்டு வாசல் மற்றும் ஜன்னல் பகுதிகளில் மயிர் உருவங்கள் இருப்பது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் என்று கூறப்படுகிறது. பள்ளி தொல்லை அதிகமாக இருந்தால் மயில் இறகை டியூப் லைட் அருகில் வையுங்கள். பள்ளி தொலை இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.